ஓம் சாந்தி. 25/11/2023 இன்றைய முரளியின் முக்கிய சாரம். இனிமையான குழந்தைகளையே, ஞானத்தின் வானம்பாடிகளாக ஆகி முழுநாளும் ஞானத்தை பற்றி உரையாடி கொண்டே இருந்தால் லௌகீக மற்றும் பரலௌகீக தாய் தந்தையை வெளிப்படுத்த முடியும். கேள்வி: தன்னை பற்றி சிந்தித்தால் போதை அதிகரிக்கும் என்ற பழமொழி இருக்கிறது, இதன் விளக்கம் என்ன? பதில்: தனது சிறப்பம்சங்கள், அதாவது புத்தி யோகத்தை இங்கு அங்கு என்று அலையவிடாமல் ஒரு தந்தையை நினைவு செய்ய வேண்டும். ஒரு தந்தை புத்தியில் இருந்தால் போதை அதிகரிக்கும், ஆனால் இதில் தேக அபிமானம் அதிக தடையை ஏற்படுத்துகிறது. சிறிது நோய் வந்துவிட்டால் குழப்பமடைந்து விடுகிறார்கள், உற்றார் உறவினர்களின் நினைவு வந்து விடுகிறது. ஆகையால் போதை அதிகரிப்பது கிடையாது, யோகாவில் இருந்தால் வலியும் குறைந்துவிடும். பாட்டு: நீங்கள் இரவெல்லாம் தூங்கி கழித்தீர்கள். ஓம் சாந்தி. இந்த அனைத்து விஷயங்களும் சாஸ்திரங்களிலும் எழுதப்பட்டிருக்கிறது, ஒருவருக்கொருவர் புரிய வைக்கவும் செய்கின்றனர். பலவிதமான வழிகளை குருக்கள் கொடுக்கின்றனர். மிக நல்ல நல்ல பக்தர்கள் சிறிய அறையில் அமர்ந்து பசுவின் வாய் போன்ற துணிக்குள் கை வைத்து மாலையை உருட்டுகின்றனர். இதுவும் கற்றுக் கொடுக்கப்பட்ட ஃபேஷன் ஆகும். இப்பொழுது தந்தை கூறுகின்றார், இவை அனைத்தையும் விட்டுவிடுங்கள், தன்னை ஆத்மா என்று நினைத்து தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள், இதில் மாலை உருட்ட வேண்டிய விஷயம் எதுவும் கிடையாது என்று கூறுகிறார். நாம் பிரம்மாவின் வம்சத்தினர், தங்களுக்குள் சகோதர சகோதரிகள் ஆகிறோம், நமக்குள் விகார பார்வை எதுவும் இருக்காது. பகவான் அனைவருக்கும் ஒரே ஒருவர்தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பிரம்மாவிற்கு பல புஜங்களை காண்பிக்கின்றனர், எந்த பொருளையும் புரிந்து கொள்வது கிடையாது. சித்திரங்கள் என்னவெல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கிறதோ, அதாவது சாஸ்திரங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறதோ, இவை அனைத்தும் நாடகத்தின் மீது ஆதாரமாக வைக்க வேண்டியிருக்கிறது. பிரம்மாவின் பகலாக இருந்தது, பிறகு பக்தி மார்க்கம் ஆரம்பமானது, அது நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. இந்த ராஜயோகத்தை தந்தை வந்துதான் கற்றுக் கொடுக்கின்றார், இதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். மேலும் ஓம் நம சிவாயா என்ற பாட்டு அதையும் விட நன்றாக இருக்கிறது. இதிலிருந்து தான் நீ தாய் தந்தையாக என்ற வார்த்தையில் கிடைக்கிறது. ராதை கிருஷ்ணர் கோயிலில் ஜோடியாக தான் காண்பிக்கிறார்கள். கீதையில் கிருஷ்ணருடன் ராதையின் பெயர் கிடையாது. கிருஷ்ணரின் மகிமை தனிப்பட்டது. சர்வகுண சம்பன்ன, 16 கலைகள் நிறைந்தவர். சிவனின் மகிமை தனிப்பட்டது. சிவனுக்கு ஆரத்தி எடுக்கின்ற போது எவ்வளவு மகிமை பாடுகின்றனர், எந்த பொருளையும் புரிந்து கொள்வது கிடையாது. பூஜை செய்து செய்து களைப்படைந்து விட்டனர். மம்மா பாபா மற்றும் பிராமணர்களாகிய நாம் அனைவரையும் விட அதிகமாக பூஜாரிகளாக ஆகியிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இப்பொழுது மீண்டும் வந்து பிராமணர்களாக ஆகியிருக்கின்றோம். இது உலக பல்கலைக்கழகம் என்று கூறப்படுகிறது. ஆக அமெரிக்கா போன்ற எங்கு வேண்டுமென்றால் சொல்லுங்கள், தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைய வேண்டும். ஒரு வாரம் தாரணை செய்துவிட்டு சென்றாலும் போதும், பகவானின் குழந்தைகளெனில் சகோதரன் சகோதரிகளாக ஆகிவிடுகிறீர்கள் அல்லவா. பிரஜாபிதா பிரம்மா இருக்கிறாரெனில் அவரது அனைத்து குழந்தைகளும் சகோதர சகோதரிகள் ஆகிவிடுகின்றனர். இல்லறத்தில் இருந்தாலும் அவசியம் தங்களுக்குள் சகோதரன் சகோதரியாக இருந்தால் தூய்மையாக இருக்க முடியும். வரதானம் நேரத்தின் அனுசாரம். ரூப் பசந்த், அதாவது ஞானி மற்றும் யோகம் நிறைந்த ஆத்மாவாக ஆகக்கூடிய சுயத்தை ஆளுபவராக. ஸ்லோகன்: யார் புயலை உருவாக்கக்கூடியவர்களுக்கு கூட அமைதியின் பரிசு வழங்குகின்றார்களோ அவர்கள்தான் அமைதி தூதுவர் ஆவார். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா பிரம்மா பாபாவின் அனுபவத்தை கூறுகின்றார், என்னவென்று பார்ப்போம்.
பிரம்மா பாபா கூறுகிறார், எனது இந்த உடலை ரதமாக எடுத்திருக்கிறார் சிவபாபா என்று இந்த பிரம்மா பாபா கூறுவார் அல்லவா. இப்பொழுது பாபா இந்த ரதத்தை கவனிப்பார். ஆத்மாவாகிய நான் இந்த ரதத்திற்கு உணவளிக்கிறேன் என்று முன்பு புரிந்திருந்தார். இதுவும் ரதம் அல்லவா, இதற்கும் உணவளிப்பவர் அவர்தான் என்று இப்பொழுது கூறுகிறார். இந்த ரதத்தை பராமரிக்க செய்ய வேண்டும். குதிரையில் எஜமானர்கள் ஏறுகின்ற பொழுது குதிரைக்கு கையினால் உணவளிப்பார்கள். சில நேரங்களில் குதிரையை தட்டி கொடுப்பர், அதிகம் கவனிப்பர், ஏனெனில் அதன் மீது சவாரி செய்கின்றனர். பாபா கூட இதில் சவாரி செய்கின்றார் எனில் பாபா கவனிக்க மாட்டாரா என்ன? பாபா குளிக்கின்ற பொழுது நானும் குளிக்கின்றேன், பாபாவையும் குளிப்பாட்ட வேண்டும் என்று நினைப்பார். ஏனெனில் அவர் இந்த ரதத்தை லோனாக எடுத்திருக்கின்றார். நானும் உனது சரீரத்தை குளிப்பாட்டுகின்றேன், உணவளிக்கின்றேன் என்று சிவபாபாவும் கூறுகின்றார். நான் சாப்பிடுவது கிடையாது, சரீரத்துக்கு உணவளிக்கின்றேன். பாபா உணவளிக்கிறாரே தவிர சாப்பிடுவது கிடையாது. இவ்வாறு ஒவ்வொரு அடியிலும் எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. குளிக்கும் நேரத்தில், வெளியில் செல்லும் நேரத்தில், இது அனுபவ விஷயம் அல்லவா? பாபாதானே கூறுகிறார், பல பிறவிகளின் கடைசி பிறவியில் பிரவேசிக்கிறேன், இவர் தனது பிறப்புகளை பற்றி அறியவில்லை, நான் அறிவேன். பாபா மீண்டும் நமக்கு ஞானம் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். சொர்க்கத்தின் ஆஸ்தி அடைய வேண்டும். சத்தியுகத்தில் ராஜா பிரஜை அனைவரும் இருப்பர். தந்தையிடமிருந்து முழு ஆஸ்தி அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இப்பொழுது அடையவில்லை எனில் பிறகு கல்ப கல்பத்திற்கு இழந்து விடுவீர்கள். அந்த அளவிற்கு உயர்ந்த பதவி அடைய முடியாது. ஜென்ம ஜென்மங்களுக்கான பிராப்தி என்னும் போது ஸ்ரீமத்படி எவ்வளவு நடக்க வேண்டும்? கல்ப கல்பத்திற்கும் நிமித்தம் ஆவீர்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. அவ்யக்த சமிச்சை நவம்பர் 2023. தலைப்பு, ஆசீர்வாதம் கொடுங்கள், மேலும் ஆசீர்வாதம் அடையுங்கள். 10வது கருத்து, ஒருவேளை யாரேனும் பலவீனமாக இருக்கிறார்கள், வசமாகி இருக்கிறார்கள் எனில் அவர்களுக்கு முதலில் வார்த்தை மற்றும் சங்கல்பத்தை மாற்றுங்கள். இவர்கள் மாறமாட்டார்கள் என்ற எண்ணமே வரக்கூடாது. அதாவது முதலில் அவர்கள் மாற வேண்டும் என்றல்ல, நான் முதலில் மாற வேண்டும். எப்படி மற்ற விஷயங்களில் நான் வருகிறது, அதுபோல யார் என்ன செய்தாலும் நான் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன யோசிக்க வேண்டும் அல்லது சொல்ல வேண்டும், இதில் நான் என்பதை கொண்டு வாருங்கள். இதன் மூலம் தான் சிரேஷ்ட அதிர்வலைகள் பரவும். மேலும் உங்களுக்கு அனைவரின் ஆசீர்வாதம் கிடைக்கும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. பாபா வந்து நம்மை ஞானத்தின் வானம்பாடி என்று கூறுகிறார். எவ்வளவு அருமையாக கூறுகிறார் பாருங்கள். பாபா வந்து ஞானத்தை பற்றி உரையாடலை கற்றுக் கொடுக்கின்றார். ஆக நீங்கள் ஞானத்தின் வானம்பாடிகளாக ஆக வேண்டும். வெளியில் பல நல்ல நல்ல சிறிய சகோதரிகள் இருக்கிறார்கள், ஞானத்தை ஓதுகின்றார்கள். பீஷ்ம பிதாமகர் போன்றோர்களுக்கும் கூட குமாரிகளின் மூலம் ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிறு சிறு குழந்தைகளை சேவையில் நிலைநிறுத்த வேண்டும். சிறிய குழந்தைகள் லௌகீக பரலௌகிக தாய் தந்தையை வெளிப்படுத்துகின்றனர். லோகம் பரலோகம் இன்பம் தரக்கூடியதாக இருக்கும் அல்லவா? ஆக லௌகீக தாய் தந்தையும் கூட எழுப்ப வேண்டும். சின்னஞ்சிறு சகோதரிகளும் தாய் தந்தையை எழுப்புவதை நீங்கள் பார்ப்பீர்கள். குமாரிகளுக்கு மரியாதை ஏற்படும். குமாரிகளை அனைவரும் நமஸ்கரிக்கின்றனர். சிவசக்தி சேனையில் அனைவரும் குமாரிகள் ஆவார்கள். தாய்மார்களும் இருக்கின்றனர், ஆனால் அவர்களும் குமாரிகள் என்று கூறப்படுகின்றனர் அல்லவா? நல்ல நல்ல குமாரிகள் வெளிப்படுவர். சிறு சிறு சகோதரிகள் தான் மிகப்பெரியதாக வெளிப்படுத்துவார்கள்.
சில சிறிய சகோதரிகள் மிகவும் நன்றாக இருக்கிறார்கள். ஆனால் சிலரிடத்தில் மோகமும் அதிகமாக இருக்கின்றன அல்லவா? இந்த மோகம் மிகவும் கொடியது. இதுவும் ஒரு பூதமாகும். தந்தையிடமிருந்து முகத்தை திருப்பி விடுகிறது. மாயை என்ற பேயின் வேலையே பரம்பிதா பரமாத்மாவிடமிருந்து முகத்தை திருப்புவதாகும். ஆகவே பாபா சொல்கின்றபடி ஞானத்தின் வானம்பாடியாக ஆக வேண்டும் நாம் அனைவருமே. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா இது பேய்களின் உலகமாகும் என்று கூறுகிறார். அதனை பற்றி சற்று பார்ப்போம். தந்தை கொடுக்கும் ஞானம் அனைத்து தர்மத்தினருக்கும் ஆனது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். முழு உலகத்தில் உள்ளவர்களின் புத்தி யோகமும் அவரிடம் இருந்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது. மாயை என்ற பேய் புத்தி யோகத்தை ஏற்படுத்த விடுவது கிடையாது, மேலும் புத்தி யோகத்தை துண்டிக்கிறது. தந்தை வந்து பேயின் மீது வெற்றியடைய செய்கிறார். இன்றைய நாட்களில் மாயாஜாலம் செய்பவர்களும் பலர் இருக்கின்றார்கள். இது பேய்களின் உலகமாகும். காமவிகாரம் என்ற பேய் ஒருவரை ஒருவர் முதலிடை கடை துக்கம் கொடுக்கிறது. ஒருவருக்கொருவர் துக்கம் கொடுப்பது பேயின் வேலையாகும். சத்தியுகத்தில் பேய் இருக்காது. பேய் என்ற பெயர் பைபிளில் இருக்கிறது என்பதும் புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. ராவணன் என்றார் பேய். இது பேயின் ராஜ்யமாகும். சத்தியுகத்தில் ராமராஜ்யத்தில் பேய்கள் இருக்காது. அங்கு சுகமான பூமியாக இருக்கும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பரம்பிதா பரமாத்மா நம் அனைவருக்கும் தந்தை. இந்த தந்தையை பற்றி எந்த மூன்று கருத்துக்களை விளக்க வேண்டும் என்று கூறுகின்றார், அதனை பார்ப்போம். அனைத்தையும் விட மிக நல்ல பாட்டு சிவாய நமக என்பதாகும். இதில்தான் நீங்கள் தாய் தந்தை என்பதும் புரிய வைக்கப்படுகிறது. பகவானைத்தான் படைக்கும் தந்தை என்று கூறுகிறோம். படைப்பவர் என்று கூறுகிறோம் என்றால் எதை படைக்கிறார்? இதுதான் முதல் கருத்து. புது உலகத்தை தான் படைப்பார் என்பதை அவசியம் அனைவரும் புரிந்திருப்பர். நீங்கள் தாய் தந்தை, நாங்கள் குழந்தையாக இருக்கிறோம் என்று பாடுகின்றனர் என்றால் முதலில் ஈஸ்வரன் அனைவருக்கும் தந்தையாகிவிடுகிறார். தந்தை இருக்கிறார் எனில் தாயும் அவசியம் தேவை. தாய் இல்லாமல் படைக்க முடியாது. இரண்டாவது கருத்து, எப்படி படைக்கிறார்? இதை யாரும் அறியவில்லை. மற்றொன்று, அனைவரும் தங்களுக்குள் சகோதரன் சகோதரிகளாக ஆகிவிடுகின்றனர். பிறகு விகார பார்வை ஏற்பட முடியாது. ஒரு தாய் தந்தை அல்லவா? ஆக இந்த கருத்துக்களை புரிந்து கொள்ள மற்றும் புரிய வைப்பதற்கு மிகவும் நல்ல கருத்தாகும். மூன்றாவது கருத்து, அவசியமாக தந்தை உலகத்தை படைத்திருப்பார். நாம் குழந்தைகளாக இருந்தோம், இப்பொழுது மீண்டும் ஆகியிருக்கிறோம். 84 பிறவி சக்கரம் முடிவடைந்த பின்பு மீண்டும் இப்பொழுது தாய் தந்தையினுடையவர்களாக ஆகியிருக்கிறோம். அவருக்குத்தான் பக்தி மார்க்கத்தின் புகழ் பாடப்படுகிறது. தாய் தந்தை உலகத்தை படைக்கின்றார், அவரது குழந்தைகளாகின்றோம் என்றில் கண்டிப்பாக சுகமான உலகத்தை கொடுத்திருப்பார். பரமாத்மா தாய் தந்தையாகவும் இருக்கிறார் என்பதை யாரும் அறியவில்லை. ஆசிரியராகவும் இருக்கிறார், சத்குருவாகவும் இருக்கிறார். ஓம் சாந்தி. தரிசனம் உம் சுய தரிசனம் ஆத்ம தரிசனம் உம் சுய தரிசனம் ஆத்ம ஜோதி நாடே மனமே வெளியே அலைவது கண்டு புகழாதே ஒன்று சேர்ப்பாய் ஆத்ம
ஆத்மதரிசனம் உன் சுயதரிசனம் ஆத்மதரிசனம் உன் சுயதரிசனம் ஆத்ம தரிசனம் சுய தரிசனம்